கள்ளக்குறிச்சியில விஷ சாராயத்தை குடிச்சு ஐம்பது பேர் பலியான சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு இது தொடர்பா விசாரணைகள் போயிட்டு இருக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க சட்டவிரோதமா கள்ள சாராயம் காய்ச்சின கும்பலையும் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க கள்ள சாராயத்தால பேர் பலியான நிலையில மேலும் முப்பது பேர் கவலைக்கிடமா இருக்கிறதா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்லி மெத்த நாள் கலந்த சாராயத்தை குடிச்சதே இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது அரசியல் கட்சி தலைவர்கள் பலருமே இந்த அவலத்துக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான தளபதி விஜய் சினிமா துறையிலிருந்து முதல் முறையா இதுக்கு எதிர கண்டனம் தெரிவிச்சதை தொடர்ந்து நடிகர் சூர்யாவும் இப்போ கடுமையா அவரோட கண்டனத்தை அறிக்கை மூலமா தெரிவிச்சிருக்காரு சூர்யா வெளியிட்ட அறிக்கையில என்ன ஒரு சின்ன மரணம் அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கறது புயல் மழை வெள்ள மாதிரியான பேரிடர் காலத்துல கூட நடக்காத துயரம் நூறுக்கும் அதிகமானவங்க இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதும் அடுத்தடுத்து நடக்கிற மரணமும் அதனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட அழுகுறலும் அவரோட மனசை நடுங்க செய்யறதாவும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு மேலும் அவங்களுக்கு எப்படி நம்ம ஆறுதல் சொல்றது இப்போ அரசியல் கட்சி இயக்கம் ஊடகம் மக்கள்னு எல்லாரோட கவனமும் கோபமும் அதிகமாகி இருக்கு கவர்மெண்டோ ஆட்சி நிர்வாகமும் இழப்ப குறைக்க இருக்கிறது ஆறுதல் அளிக்குதுனும் ஆனா இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு இந்த குறுகிய கால தீர்வு பலன் அளிக்காதுன்னு சொல்லி இருக்காரு கடந்த வருஷம் இதே மாதிரி விழுப்புரத்துல மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சதுல இருபத்தி பேர் பலியானாங்க அப்பவே அரசு நடவடிக்கை எடுக்கிறதா உறுதி அளிச்சாங்க ஆனா இப்ப பக்கத்து மாவட்டத்துல அதே மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சு மக்கள் கொத்து கொத்தா இறந்திருக்காங்க இப்ப வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்கல அப்படிங்கிறது வருத்தமா இருக்குன்னு சூர்யா அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம வாழ்க்கையை மேம்படுத்துவாங்கன்னு நம்பி கடந்த இருபது வருஷமா மாறி மாறி ஓட் போடுற தமிழ்நாட்டு மக்களை நம்மள ஆட்சி பண்ணன அதே அரசாங்கமே டாஸ்மாக வச்சு குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கோம் மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சியும் தேர்தல் நேரத்துல மட்டும் பேசுற ஒரு பொருளாவே மாறிடுச்சனும் டாஸ்மாக்ல நூத்தம்பது ரூபாய்க்கு குடி அடிமையானவங்க காசு இல்லாதப்போ ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற கலாச்சாரத்தை வாங்கி குடிக்கிறாங்க குடிக்கு அடிமையானவங்க பிரச்சனை அப்படிங்கிறது தனிநபர் பிரச்சனை பிரச்சனை இல்ல அது ஒவ்வொரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை அப்படிங்கறத எப்போ நம்ம உணர போறோம் அப்படிங்கிற கேள்வியையும் நடிகர் சூர்யா முன் வச்சிருக்காரு அரசாங்கமே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மேலேயே பல வருஷமா நடத்துற வன்முறையை உடனடியா நிறுத்தணும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லா மாவட்டத்திலையும் மறுவாழ்வு மையத்தை தொடங்கி அவங்களை மீட்டெடுக்கணும் கோரிக்கை வச்சிருக்காரு தமிழக அரசு மற்றும் அரசியல் தலைவர்களும் தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான மரணங்களை தடுக்க முடியும் மற்றும் குறுகிய கால தீர்வா இல்லாம முதலமைச்சர் மது விளக்கு மக்கள் சார்ந்த முடிவு மக்கள் கூட சேர்ந்து நானும் நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு மேலும் சட்டவிரோதமா விற்பனை செய்யப்படுற விஷசாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்துக்கு கண்டனம் மற்றும் பலியானவர்களுக்கு இரங்கலையும் நடிகர் சூர்யா தெரிவிச்சிருக்காரு சாராயத்தால மக்கள் பலியானதுக்கு தமிழக அரசு அதோட கடமையை சரியா செய்யாம போனதுதான் காரணம்னு கண்டனத்தை நடிகர் சூர்யா தெரிவிச்சிருக்காரு